நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணியின் ஆடிட்டர் செந்தில்குமார் என்பவருக்கு சொந்தமான அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆய்வாளர் எழிலரசி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு சோதனை நடத்தி வருகின்றது. இதுகுறித்த கூடுதல் தகவலை நமது செய்த பரத்திடம் கேட்கலாம். பரத்தில் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் ராம்குமார். தமிழகத்தின் முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய குமாரபாளைய சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினருமான தங்கமணியின் வீடு உட்பட 69 இடங்களில் கடந்த 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தினர். இதற்கு கிரிப்டோ கரன்சியில் முதலீடு, 2,16,00,000 ரூபாய் கணக்கில் வராத பணம் ஆகியவை கண்டறியப்பட்டது. இந்நிலையில் இன்று மீண்டும் நாமக்கல், ஈரோடு, சேலம் ஆகிய 3 இடங்களில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு சொந்தமான 14 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 10 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இன்று காலை 7 மணி முதல் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கலில் 5 இடங்களிலும், பரமத்திவேலூரில் 2 இடங்களிலும், கொல்லிமலையில் 2 இடங்களிலும், பள்ளிப்பாளையத்தில் 1 இடங்களிலும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி செல்லும் சாலையில் உள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணி மற்றும் அவரது மருமகன் தினேஷ் ஆகியோருக்கு ஆடிட்டராக உள்ள செந்தில்குமார் என்பவரது அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் எழிலரசி தலைமையில் 5 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். காலை 7 மணி முதல் இந்த சோதனை நடந்து வரும் நிலையில் சோதனையில் அலுவலகத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் தங்கமணி சார்ந்த கோப்புகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர். இவர் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆடிட்டராக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதுதான். பரத், மேலும் அண்மைச் செய்தியுடன் நாம் மீண்டும் இணையலாம். நன்றி.